உள்ளாட்சி தேர்தல் உட்பட பல்வேறு விவகாரங்களை குறித்து ஆலோசனை கூட்டம் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இது பற்றின கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். நந்தினி, உங்களோட கூடுதல் தகவல்களை பதிவிடுங்க. வணக்கம் அரசு. உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றன. அதே போன்று திமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட விருப்பவரிடமிருந்து விருப்ப மனுக்களை தற்போது பெற்று வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது நவம்பர் 7 தான் ஒரு அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவசரமாக தற்போது இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெறுகிறது. எனவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது தற்போதைய சட்ட விதிகளின்படி மாநகராட்சி மேயர், நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதை மாற்றி வார்டு உறுப்பினர்கள் மூலம் மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர்களை மறைமுகமாக தேர்ந்தெடுக்க அதிமுக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான அவசரம் சட்டம் கொண்டுவர இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. குறிப்பாக மறைமுக தேர்தல் நடைபெற்றால் எந்த கட்சிக்கு அதிகமான கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சியை சார்ந்தவரை மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவராக முடியும். அதே போன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது சுமார் 8,000 கோடி அளவிற்கு முதலீடுகள் செய்வதற்கான 30 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதே போன்று கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 3,431 கோடி முதலீட்டுக்கான 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்க தமிழக அரசு படிப்படியாக அனுமதி அளித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 7 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்க 7 நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதே போன்று பல்வேறு தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதால் முக்கிய திட்டங்களை விரைந்து முறைக்கவும் தமிழக அரசு சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. இது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை குடும்பத்தினருக்கு 2,000 ரூபாய் வழங்குவது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பஞ்சமி நில விவகாரம் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்படும் எனவும், ஏனால் ஏற்கனவே தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு தேசிய சிறுபான்மை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால் பெருமழை, வெள்ளம், புயல் பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்க எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அவ்வப்போது தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த அதிகாரிகளிடம் நேரடியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எனவே மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெற இருப்பதால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்களை கவரும் வகையில் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக பேசி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சில 10 நாட்களுக்கு பிறகு இந்த அமைச்சரவை கூட்டம் மீண்டும் கூடியிருப்பது பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு உங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.